சில ரகசியத்தை என்னதான் மறைச்சாலும் அதை ரகசியமா வச்சுக்க முடியாது. அந்த ரகசியம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும். ஆக்ராவில இருக்கிற ரவி ஊர் சுத்துறவன், ஊதாரித்தனமா சுத்துற ஒரு பையன். அவன் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருட்டு மார்க்கெட்ல ஒரு புல்லட்ட வாங்கினான். அப்பா, இந்த பைக்கோட விலை 100,000 ரூபாய், ஆனா 30,000 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்ககிட்ட தான் ஒரு பைக் இருக்கே, ஏன் அனாவசியமா இன்னொரு பைக் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ற? அப்பா, என்கிட்ட பைக் இருக்கு, ஆனா புல்லட் இல்லையே. இன்னும் உங்க பிள்ளைய தலையில தூக்கி வச்சுக்கோங்க. உங்க ஏடிஎம் கார்டை ஏன் இவன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? பைக்குக்கு பதிலா ஒரு ஆட்டோ வாங்கியிருந்தா உங்கள மாதிரி ஓட்டியாவது சம்பாதிச்சிருக்கலாம். மம்மி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஆட்டோ ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க, மத்த பசங்க முன்னாடி எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்படி வெட்டியா சுத்தினா மட்டும் உனக்கு மரியாதை கிடைச்சிருமா? இந்த மாதிரி ஜாலியா ஊரை சுத்துறது என்ஜாய் பண்றதுதான் இப்ப என்னோட வயசு. இப்ப நான் கிளம்புறேன். இன்னைக்கு புல்லட்டை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊரை சுத்த போறேன். ரவி ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட புல்லட்ல சுத்திட்டு இருந்தான். அவன் எப்பவும் போல பாதி ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தான். அவன் வாசல்ல பைக்கை நிறுத்தி வச்சான். அப்புறம் உள்ள போய் நல்லா தூங்கிட்டான். ராத்திரி ரவியோட அம்மா அப்பாவுக்கு புல்லட் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ, ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. இந்த ரவி இந்த ராத்திரியில உட்காந்துக்கிட்டு பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ரவி, 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 என்னங்கப்பா, எதுக்காக இந்த ராத்திரியில இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீ வீட்டுக்குள்ளயா இருக்க? அப்ப பைக்கை வெளியில யார் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை திருடன் ஏதாவது வந்துட்டானே என்ன? 3 பேரும் எழுந்து வெளியில போய் பார்த்தாங்க. பைக் இருந்த இடத்துலயே இருந்துச்சு, ஆனா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. நீங்களும் இருக்கீங்களேப்பா, தூக்கத்தை கெடுத்துட்டீங்களே. ரோட்ல யாராவது அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன் பைக்ல இருந்து சத்தம் வந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? ரவி போய் தூங்கிட்டான். மறுநாள் தன்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணப்ப அவனோட பைக் ஸ்டார்ட் ஆகல. ரவி பெட்ரோல் செக் பண்ணான், ஆனா பைக்ல 1 சொட்டு பெட்ரோல் கூட கிடையாது. நேத்து ராத்திரி தான் நான் டேங்க் ஃபில் பண்ணேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ரவி வண்டியை தள்ளிக்கிட்டே பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனான். அப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு சுத்த கிளம்பிட்டான். கிட்டத்தட்ட பாதி ராத்திரி இருக்கும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விடுறதுக்காக அவன் வீட்டுக்கு போனான். நேத்திக்கு நான் ஒரு பெயிண்டிங் பண்ணேன், உள்ளவா காட்டுற? அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். இல்ல பிரியங்கா, ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என் அம்மா என்ன திட்டுவாங்க. 10 நிமிஷம் தான், பைக்கை இங்கேயே வச்சுட்டு வா. ரவி தன்னோட பைக்கை வாசல்ல விட்டுட்டு பிரியங்கா வீட்டுக்குள்ள போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் திரும்பி வந்தபோது அவனோட புல்லட் அங்க இல்ல. புல்லட் எங்க போச்சு? ரவி ரோட்ல இங்கேயும் அங்கேயும் பார்த்தான். பைக் ரொம்ப தூரத்துல ஒரு மரத்தடியில நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் பைக் பக்கத்துல வெள்ள புடவை கட்டின ஒரு லேடி நின்னுட்டு இருந்தா. அது 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 ஏதோ ஒரு பேய், ஏதோ ஆத்மா மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் மறைஞ்சிடுச்சு. ரவி அங்கேருந்து அந்த பைக் கிட்ட ஓடினான். அப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணினான், ஆனா பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. பைக்கில் 1 துளி பெட்ரோல் கூட இல்லாம காலியா இருந்தது. பெட்ரோல் எங்க போச்சு? அவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு, என்ன பண்றது? பேசாம பிரியங்கா வீட்டிலே இருப்போமா? ரவி பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணினான், ஆனா பிரியங்கா சொன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. கடைசியில ரவி பைக்கை தள்ளிக்கிட்டே போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைடு மிரர்ல அவன் பார்த்தான், அந்த பேய் அவன் பின்னாடி வந்துட்டு இருந்தது. ரவி பின்னாடி திரும்பி பார்த்தான், ஆனா அங்க யாரும் இல்ல. ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், கடவுளே என்ன காப்பாத்துங்க. ரவி ஹனுமான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பைக் எடுத்துட்டு போனான். ரவி மிரர்ல பார்த்தான், பேயும் அவன் பின்னாடி ரொம்ப வேகமா நடந்து வந்துச்சு. ரவி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணினான், ஆனா எல்லாரும் அப்ப தூங்கிட்டு இருந்தாங்க. விஷால், தீபக், சௌரப், யாராவது போனை எடுங்கப்பா. ரவி பின்னாடி திரும்பி பார்த்தபோது ரொம்ப தூரத்துல ஒரு ஆட்டோ வந்துட்டு இருந்ததை கவனிச்சான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சாங்களே. ரவி ஆட்டோக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்க நினைச்சான், ஆனா ஆட்டோ கிட்ட வந்தபோது அந்த ஆட்டோல பேய் இருந்ததை அவன் கவனிச்சான். அந்த பேய் ஆட்டோவை வேகமா ஓட்டிக்கிட்டு ரவியை நோக்கி வந்துச்சு. ரவி பைக் எடுத்துக்கிட்டு வேகமா நடந்தான், ஆனா அந்த பேய் ஆட்டோவை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து ரவியை முட்டுச்சு. ரவி ரோட்ல விழுந்திருந்தான். அந்த வெயிட்டான பைக் ரவி மேலே விழுந்துடுச்சு. ராத்திரி 3 மணிக்கு ரவியோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன? ஆ, இதோ நான் வந்துட்டேன். என்னங்க ஆச்சு? யார் ஃபோன் பண்ணா? ரவிக்கு நிறைய அடிபட்டிருந்தது. ரவிக்கு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். ரவியோட அப்பா அழுதாரு. அப்பா, நீங்க எதுக்காக அழறீங்க? நீங்க எனக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராத்திரி நேரங்களில் இங்கே அங்கேன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன்.
அதனால தான் எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இல்லப்பா, இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நான் தான்ப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த சமயத்துல நான் அவுரங்கசீப் ரோட்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ரோட்ல அடிக்கடி ஒரு பொண்ணு பைக்ல போவா. ஒரு பொண்ணு பைக் ஓட்டிட்டு போறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருப்பா. அவளால் அந்த புல்லட்டை சரியாக சமாளிக்க முடியாது. ஒரு நாள் ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பைக்கில் தள்ளாடிக்கிட்டே வந்தா. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. புல்லட்டையே நீ ஒழுங்காக பிடிக்க தெரியல, எதுக்காக புல்லட் ஓட்டிட்டு வர? உன்னோட மென்மையான கையை புல்லட்டை பிடிக்கக்கூடாது. ஷட் அப் இடியட். அந்த பொண்ணு பதில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஒரு நாள் மத்தியான டைம்ல அந்த பொண்ணு பைக்கை தள்ளிட்டு போறத பார்த்தேன். ஒருவேளை அந்த பொண்ணோட பைக்கில் பெட்ரோல் இல்லையோ என்னமோ. நான் இங்கேயும் அங்கேயும் பார்த்தேன். அந்த டைமில் ரோட்டில் ரொம்ப தூரத்துக்கு யாருமே இல்லை. நான் ஆட்டோவில் போய் வேகமாக அந்த பொண்ணோட பைக்கை இடிச்சிட்டேன். பைக் அந்த பொண்ணு மேலே விழுந்துருச்சு. நான் அந்த பொண்ணை அந்த இடத்துலையே விட்டுட்டு வந்துட்டேன். அவளே எந்திரிப்பான்னு நான் நினச்சேன், இல்லை யாராவது அவளை தூக்கி விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பைக் ஹேண்டில் அவள் கழுத்தில் குத்திக்கிச்சு. அவளால் மூச்சு விட முடியல போல இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு இறந்துட்டா. மறுநாள் நியூஸ் பேப்பரில் அவள் செத்துட்டான்ற நியூஸை நான் படித்தேன். எனக்கு என்னமோ நீ வாங்கின அந்த புல்லட் அது அந்த பொண்ணோட புல்லட்டாக இருக்கும். அந்த பொண்ணோட மரணத்துக்கு நான் தான் காரணம் கண்ணா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டுடாது. மறுபடியும் அது நம்மளை ஃபாலோ பண்ணும். அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு நடுவில் மனோஜிங்கிற பேர் கொண்ட ஒரு சின்ன தீவு இருந்தது. அந்த தீவோட பாதி பகுதி கடலுக்கு ஒட்டின மாதிரியே இருந்தது. அந்த தீவுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் ஒரு சின்ன குறுக்கு வழிதான் இருந்தது. அந்த தீவை சேர்ந்தவங்க சூரியன் மறையறதுக்குள்ளேயே சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவாங்க. யாராவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தீவுக்கு வெளியே போனாங்கன்னா அவங்க மறுநாள் காலையில்தான் வீட்டுக்கு வருவாங்க. ராத்திரியில போகிறதுக்கும் வர்றதுக்கும் அந்த தீவோட குறுக்கு வழியை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ராத்திரி சமயங்கள்ல அந்த வழியில மெழுகு பொம்மைகள் கண்ணுக்கு தெரியும். அந்த தீவுல ராம்தின்னு பேர் கொண்ட ஒரு மீனவனும் அவனோட மனைவியும் அங்க இருந்தாங்க. நாளைக்கு எதுக்கு உங்க ஃப்ரெண்ட் குல்லன வர சொல்லிருக்கீங்க? இன்னைக்கு நடந்த கூட்டத்துல தீவு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுல தீவுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் வெளியில போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. அதனால சில வணிகர்களை இந்த தீவுக்குள்ள வரணும்னு அனுமதிக்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு குல்லன் துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்ம தீவுக்கு வந்து அவனுடைய துணிமணிகளை வித்தான்னா அவனுக்கும் கொஞ்சம் வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும்ல. மறுநாள் ராம்தீனோட நண்பன் குல்லன் அவன் வீட்டுக்கு வந்தான். ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுல அன்னைக்கு நாள் முழுக்க போயிடுச்சு. அவங்களுக்கு நேரம் போனதே தெரியாம போயிடுச்சு. ராம்தீன், சாயந்தரம் ஆயிடுச்சுப்பா. சூரியன் கூட மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. திங்க கிழமைல இருந்து நான் இங்க துணி வியாபாரம் பண்றதுக்காக வந்துருவேன். குலன், ராத்திரி நேரத்துல இங்க இருந்து நீ வெளியில போக முடியாது. நீ பேசாம நாளைக்கு காலையில போ. இல்ல ராம்தீன், நான் இன்னைக்கு போய் தான் ஆவணும். நான் சொல்லவே மறந்துட்டேன். என் வைஃப் இப்போ பிரெக்னண்டா இருக்கா. அவ வீட்டுல தனியா இருக்கா. அவளை பாத்துக்க கொள்ள யாராவது வீட்டுல இருக்கணும் இல்லையா? நீ இப்ப இங்கிருந்து போக முடியாது. நீ இந்த தீவை விட்டு வெளியில போற வழி இருக்குல்ல, ராத்திரி நேரத்துல அந்த வழியில மெழுகு பொம்மைங்க கண்ணுக்கு தெரியும். மெழுகு பொம்மைங்களா? ஆமா, அது கிராமத்து ஜனங்களோட பொம்மைங்க. அந்த வழியில ராத்திரியில பேய்ங்க நடமாட்டம் இருக்கு. அந்த வழியில போறவங்கள பேய் ராத்திரியில அன்பா பாசமா கூப்பிடும். அந்த குரலை கேட்டு நீ மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்த அப்புறம் நீ மெழுகு பொம்மையா மாறிடுவ. இப்ப நீயே முடிவு பண்ணிக்கப்பா. ராத்திரி நீ இங்க தங்க போறியா இல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் ராத்திரிக்கு இங்கேயே இருக்கிறேன்பா. குள்ளன் மறுநாள் காலையில தான் அந்த தீவை விட்டு போனான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தீவுக்கு துணிமணி விக்கிறதுக்காக வந்தான். ஒவ்வொரு நாளும் இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த தீவை விட்டு வெளியே போயிடுவான். குல்லனோட ரெண்டு நண்பர்கள் சுமன் அப்புறம் ரசாலாவும் குல்லனோட சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்காக அந்த தீவுக்கு வந்தாங்க. சுமன் பாத்திரம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ரசாலா செருப்பு ஷூ பிசினஸ் பண்ணான். குல்லன் ராம்தீன் தனக்கு சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ரசாலாவுக்கும் சுமனுக்கும் சொன்னான். சுமனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அந்த தீவுல இருந்த ரூபானு ஒரு பொண்ணை அவன் விரும்ப ஆரம்பிச்சான். குல்லனும் ரசாலாவும் சரியான சமயத்துல அந்த தீவை விட்டு வெளியில போயிடுவாங்க. ஆனா சுமன் ரூபாவை மீட் பண்றதுல கொஞ்சம் லேட் ஆயிடும். ஒரு நாள் கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப சுமன், இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சரியில்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இருக்கட்டும் போல இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம்ப்பா, நீயும் வாயே. ரூபா வீட்லயே சுமனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் திரும்பி போறதுக்கு இருட்டாயிடுச்சு. சுமன் காதுல இயர்போனை போட்டுக்கிட்டு ரூபா கிட்ட பேசிக்கிட்டே அந்த குறுக்கு வழியா தீவை விட்டு வெளியே போயிட்டு இருந்தான். அப்ப அவன் போற வழியில நல்ல பல பலன்னு
மெழுகு பொம்மைங்க அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. சுமன் தன்னோட மொபைலில் ஃபுல் சவுண்டை வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டான். அப்புறம் வேகமாக நடந்து போனான். அப்போ பின்னாடியிருந்து பேய் வந்துச்சு. அது சுமனுக்கு குரல் கொடுத்தது. என்னோட அன்பானவரே, எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு நாளாக காத்துட்ருக்கேன். காதில் ஃபுல் சவுண்டோட பாட்டு கேட்டுட்டு இருந்ததுனால சுமனுக்கு காதில் எதுவுமே கேட்கல. அங்கேருந்து ரொம்ப வேகமாக போய் அவன் பத்திரமாக சேர்ந்துட்டான். மறுநாள் குள்ளனுக்கும் ரசாலாக்கிட்டையும் சுமன் சொன்னான். நேற்று ராத்திரி நான் தீவுலேருந்து வெளியில் வந்தேன். நான் அந்த மெழுகு பொம்மைங்களை கூட பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த பேயோட குரலெல்லாம் கேட்கவே இல்லை. நான் என் காதில் ரெண்டு பக்கமும் இயர்ஃபோன் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம அந்த பேயோட சத்தத்தை கேட்காம போயிட்டே இருந்தோம்னா நாம பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு வெளியில போயிடலாம். இப்ப குல்லனும் ரசாலாவும் இதே மாதிரி காதுல ஹெட்போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போனாங்க. ஒரு தடவை ஹோலி பண்டிகைன்றதுனால ஒரு நாளைக்கு முன்னாடியே குல்லன் ராத்திரி வரைக்கும் துணிமணி வித்துட்டு இருந்தான். சுமனும் ரசாலாவும் முன்னாடியே போயிட்டாங்க. குல்லன் அந்த தீவுல இருந்து தனியா வந்துட்டு இருந்தான். குல்லன் ஹெட்போன் மூலமா தன்னோட காதுல பாட்டை நல்ல சவுண்டா வச்சு கேட்டுக்கிட்டு போலாம்னு நினைச்சான். ஆனா பாவம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. என்னப்பா இது, ஏடகுடமாயிடுச்சு. குள்ளன் வேகமா நடந்து போனான். மெழுகுவர்த்தி பொம்மைங்களுக்கு இடையில நடந்து போனான். என்னோட அன்பானவரே, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். பேயோட அந்த பாசமான குரலை கேட்டு திரும்பி பார்க்காம குள்ளனால இருக்க முடியல. அப்புறம் அவன் திரும்பி பார்த்துட்டான். அவன் அப்படி பார்த்ததுமே அவனும் மெழுகு பொம்மையா மாறிட்டான். கொஞ்ச நாளாவே குள்ளனை பார்க்க முடியல. சுமனும் ரசாலவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது குள்ளன் மெழுகு பொம்மை ஆயிட்டான்னு. பிரசாதனே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அந்த பேய் எதுக்காக எல்லாரையும் மெழுகு பொம்மையா மாத்திட்டு இருக்கு? நாம ஏன் இந்த ரகசியத்தை குள்ளனோட ஃப்ரெண்ட் ராம்தின் கிட்ட போய் கேட்க கூடாது? சுமனும் ரசாலாவும் ராம்தினை பார்க்க போனாங்க. அப்பதான் ராம்தின் அவங்க கிட்ட சொன்னாரு, இந்த கிராமத்துல இருக்கிற வயசானவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த தீவுல டீர்பல்னு ஒரு ஆள் இருந்தானா, அவன் ரொம்ப அழகான மெழுகு பொம்மைங்களை செய்வானா. பிரியமதினு பேர் கொண்ட ஒரு பொண்ணு டீர்பலை ரொம்பவும் காதலிச்சானா. ஆனா பீர்பல் வேற ஒரு பொண்ணை விரும்பினானா. பீர்பல் எப்பவாவது அந்த வழியில போனா பிரியமதி அவனுக்கு குரல் கொடுப்பானா. எனது அன்பானவரே, எங்க போறீங்க? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். வீர் பிரேம்வதியை திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீர் அந்த தீவை விட்டே போயிட்டான். பிரேம்வதியால அந்த வேதனையை தாங்கிக்க முடியல. அதனால அவ கடல்ல குதிச்சு தன்னோட உயிரை விட்டுட்டா. சுமனும் ரசாலாவும் ராம்தீன் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அப்ப பின்னாடி இருந்து குரல் கேட்டுச்சு, என் அன்பானவரே, எங்க போறீங்க? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, நான் உங்களுக்காக ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். சுமனும் ரசாலாவும் திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் அவங்களும் மெழுகு பொம்மையா மாறிட்டாங்க.